வணக்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள உத்தரப்பிரதேசத்தின் வெற்றிகரமான முதலமைச்சர் உபயோகி யோகி ஆதித்யநாத் அவர்களே அமைச்சரவையில் எனது சதா ஸ்ரீ ஹர்தீப் சிங் பூரி அவர்களே உத்தரப்பிரதேச அரசாங்கத்தின் அமைச்சர்கள் அசுதோஷ் டாண்டன் அவர்களே நீலகன் திவாரி அவர்களே ஆல் கவுன்சிலுக்கு அகில இந்திய மேயர் காங்கிரசின் தலைவர் நவீன் ஜெயின் அவர்களே உபஸ்தித் காசியில் குழுமியுள்ள தேசத்தில் முடுக்குகளில் இருந்து வந்திருக்கும் அனைத்து மேயர்களே பிற உயரதிகாரிகளே சகோதர சகோதரிகளே எம்பி என்ற முறையில் உங்கள் அனைவரையும் காசிக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நானே அங்கு தங்கியிருந்தால் எனது காசியில் உங்களை வரவேற்று கௌரவித்திருப்பேன் எனக்கு மிகவும் அதிர்ஷ்டமான சந்தர்ப்பமாக இருந்திருக்கு ஆனால் காலத்தின் கட்டாயத்தால் அங்கே தங்கி உங்களை வரவேற்க என்னால் இயலவில்லை ஆனால் காசி மக்கள் உங்கள் விருந்தோபலில் எந்த குறையும் வைத்திருக்க மாட்டார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் உங்களுக்கு நல்ல வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கும் மேலும் சில குறைபாடுகள் ஒருவேளை இறந்திருந்தால் அது காசிவாசிகளின் தவறாக இருக்காது அந்த தவறு என்னுடையதாக இருக்கும்

உங்கள் சொந்த வழிமுறையில் மேலும் வளர்ச்சி அடையான நகரத்தை நகரத்தை உருவாக்க நீங்கள் எந்த செயலை செய்ய வேண்டுமானாலும் செய்யாமல் விட்டுவிட மாட்டீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அனைத்து பெயர்களே உங்கள் பதவிகாலத்தில் உங்கள் நகரத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என நினைத்திருப்பீர்கள் நீங்கள் ஏதாவது உங்கள் ஊருக்கு செய்ய வேண்டும் என்று நீங்கள் நிச்சயமாக விரும்புவீர்கள் காலங்களில் ஐந்து ஐம்பது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நகருக்கு யாரேனும் வரும்போதெல்லாம் இது போன்ற ஒரு பெரியவர் இங்கு மேயராக இருந்த போது அல்லது அத்தைய சகோதரி இருந்த போது இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் நடந்தது என விவாதிப்பார்கள் உங்கள் காலம் ஒரு நினைவு சின்னமாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு திசையை உருவாக்க வேண்டும் இந்த கனவு அனைவரின் மனதிலும் நிலைத்திருக்க வேண்டும் இந்த தீர்மானமும் நிலைத்திருக்க வேண்டும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முழு மனதுடன் உழைக்க வேண்டும் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து நகரத்தின் முழு பொறுப்பையும் எங்களிடம் கொடுத்துள்ளார்கள் நாமும் அதை சிறப்பாக நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும் நீங்கள் அனைவரும் அந்த திசையில் ஏதாவது செய்வீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நிச்சயமாக அதில் இருந்து நல்ல பலன்களை பெற உங்கள் முயற்சிகள் தொடர வேண்டும் என்று இந்த முக்கியமான கூட்டத்திற்கு எனது காசியான பனாரசை நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்காக நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் உத்தரப்பிரதேச அரசு மற்றும் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் நாட்டின் வளர்ச்சிக்கான உங்கள் தீர்மானங்களுக்கு பாபா விஸ்வநாத்தின் ஆசிகள் சேரும் புதிய உத்வேகத்தை பெற்று புதிய உற்சாகத்தை பெற்ற பிறகு எல்லாவற்றையும் அல்லது புதிதாக ஒன்றை பெற்ற பிறகு நீங்கள் நிச்சயமாக உங்கள் பணிப்பகுதிக்கு திரும்புவீர்கள் காசியில் நடக்கும் இந்த நிகழ்ச்சியோடு பல விஷயங்களை நான் இணைத்து பார்க்கிறேன் ஒருபுறம் பனாரஸ் போன்ற உலகின் பழமையான நகரங்களில் ஒன்று மறுபுறம் நவீன இந்தியாவின் நவீன நகரங்கள் நான் சமீபத்தில் காசியில் இருந்தபோது காசியின் வளர்ச்சி ஒட்டுமொத்த நாட்டில் வளர்ச்சிக்கான வரைபடமாக அமையும் என்று கூறியிருந்தேன் நம் நாட்டில் உள்ள பெரும்பாலான நகரங்கள் பாரம்பரிய நகரங்கள் பாரம்பரிய வழியில் வளர்ந்த நவீனமயமாக்கலின் இந்த இந்த நகரங்களின் தொன்மையும் ஒவ்வொரு கல்லில் இருந்தும் ஒவ்வொரு கணத்தில் இருந்தும் வரலாற்றின் ஒவ்வொரு மூலையில் இருந்தும் நாம் நிறைய கற்றுக்கொள்ளலாம் அவர்களின் इतिहास और நம் अनुभव को हम वाल्विन उत्वेगமாக மாற்றலாம் उनके ऐतिहासिक अनुभवों को பாரம்பரியத்தை பாதுகாக்கும் அழகுபடுத்தவும் புதிய வழிகளை நாம் உருவாக்கலாம் नए நமது உள்ளூர் கலைத் திருண்களை எவ்வாறு மேம்படுத்துவது லோக்கல் கலை கௌஷல் கோ உள்ளூர் திருண்கள் மற்றும் தயாரிப்புகள் நகரத்தின் அடையாளமாக மாறுவது எப்படி என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் நீங்கள் பனாரஸ் நகரை சுற்றி பார்க்க செல்வீர்கள் உங்களில் பலர் இதற்கு முன்னர் எப்போதாவது இங்கு வந்திருக்க கூடும் எனவே பழைய நினைவுகளுடன் ஒப்பிடுகையில் புதிய மாற்றங்களை நிச்சயம் காண்பீர்கள் அதே நேரத்தில் உங்கள் நகரமும் உங்கள் மனதில் சவாரி செய்யும் ஒவ்வொரு நொடியும் நான் இருக்கும் நகரம் அந்த தெரு மற்றும் இந்த காசி தெரு இந்த காசி நகரம் அங்குள்ள நதி மற்றும் இங்குள்ள நதி என்று ஒவ்வொன்றையும் நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள் எல்லாவற்றையும் நொடிக்கு நொடி ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் மேலும் உங்களுடன் இருக்கும் மற்ற மேயர்களுடன் விவாதிப்பீர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் எப்படி செய்தார்கள் நாம் அனைவரும் இப்படி விவாதிக்கும் போது புதிய யோசனைகளை பெறுவோம் புதிய கற்பனைகள் கண்டுபிடிக்கப்படும் புதிய திட்டங்களை உருவாக்குது முடிவு செய்யப்படும் மேலும் அவர் தனது நகரத்திற்கு சென்று அந்த வேலையை செய்ய உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் அப்போது உங்கள் நகர மக்கள் உங்கள் மாநில மக்கள் ஒரு புதிய மகிழ்ச்சியையும் புதிய நம்பிக்கையையும் பெறுவார்கள் நாம் புதியவற்றை உருவாக்கும் முயற்சி செய்ய வேண்டும் இந்தியாவில் இன்று புரட்சிக்கு அவசியம் இல்லை நமக்கு புத்துணர்ச்சி தேவை பழையவற்றை அழிக்கும் முடிவு தேவையில்லை எங்கள் வழி இதுவல்ல ஆனால் பழையதையெல்லாம் வைத்துக் கொண்டு எப்படி நவீனத்தை நோக்கிச் செல்வது நவீன யுகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய நாம் எப்படி முன்னோக்கி செல்வது இதுவே நமது முயற்சியாக இருக்க வேண்டும் இப்போது தூய்மை பிரச்சாரம் நடந்து வருவதை பார்க்கிறீர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாடு முழுவதும் தூய்மையான நகரம் அறிவிக்கப்படுகிறது ஆனால் ஒரு சில நகரங்கள் மட்டுமே தங்கள் இடத்தை பிடித்துள்ளன என்பதை நான் படிப்படியாக காண்கிறேன் இது ஒரு நல்ல விஷயம் ஆனால் பிற நகரங்களில் உள்ளவர்கள் விரக்தியில் அமர்ந்து விடக்கூடாது சகோதரா இந்த பரிசு அந்த நகரங்களுக்கு தான் செல்ல போகிறது அவர்கள் முன்னேறிவிட்டார்கள் இதை நம்மால் செய்ய முடியாது இந்த மனநிலை இருக்கக்கூடாது அடுத்த முறை தூய்மை போட்டியில் நீங்கள் யாருக்கும் இரண்டாவதாக இருக்கக்கூடாது உங்கள் நகரம் யாருக்கும் இரண்டாவதாக இருக்கக்கூடாது என்று நீங்கள் அனைவரும் தீர்மானம் எடுக்கலாம் எடுக்கலாமா இல்லையா நான் எங்கள் ஹர்திபூரி பூரி அவர்களிடம் கூறுவேன் இப்போது நகரத்திற்கு பரிசுகளை வழங்குகிறோம் அவர்களை அங்கீகரிக்கிறோம் கௌரவிக்கிறோம் தங்களால் இயன்றவரை முயற்சி செய்பவர்களையும் அங்கீகரிப்போம் மேலும் ஒன்று செய்யாமல் கண்மூடி அமர்ந்திருப்பவர்கள் அவர்களின் பட்டியலை எடுத்து தூய்மையில் எதுவும் செய்யாத இந்த மாநிலத்தின் மூன்று நகரங்களை பார்த்து அந்த அதனால் பொதுமக்களுக்கு அழுத்தம் அதிகமாகும் அப்போது எல்லோரும் வேலை செய்ய நினைப்பார்கள் மேலும் தூய்மையை ஒரு வருட காலத்திட்டமாக மட்டும் பார்க்க வேண்டாம் என்று மேயர்களை கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு மாதமும் தங்களது நகரத்தின் பிரிவுகளுக்கு இடையே தூய்மை போட்டியை நடத்த முடியுமா நடுவர் மன்றத்தை அமைத்து இந்த மாதத்தில் தூய்மைக்கான அதிக வெகுமதியை பெறும் வாத்து எது என கண்டுபிடித்து பரிசு வழங்க முடியுமா நகர வார்டுகளுக்குள் போட்டி இருந்தால் வாரிய கவுன்சிலர்களிடையே போட்டி ஏற்படும் அதன் ஒட்டுமொத்தமாக விளைவு மொத்த விளைவு முழு நகரத்தின் தோற்றத்தை மாற்ற பயனுள்ளதாக இருக்கும் அதனால் தான் சுத்தம் மற்றும் அழகு படுத்துதலுக்கும் முக்கியத்துவம் உள்ளது என்று நான் கூறுகிறேன் உலகில் அழகு போட்டிகள் நடப்பதுண்டு அந்த போட்டிகள் ஒருவரம் நடக்கட்டும் அதனை பற்றி நான் ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் நம்ம ஊரில் வார்டு அழகு போட்டி நடத்தலாமா எந்த வார்டு மிகவும் அழகாக இருக்கிறது தூய்மைக்கு ஒரு எல்லை இருப்பது போல அழகியல் ரீதியாக ஒரு முன்முயற்சிக்கும் ஒரு எல்லை வைக்கலாம் ஒவ்வொரு நகரமும் தன்னை ஒரு நடுவர் மன்றம் மூலம் நிரூபிக்கலாம் சுவர்கள் எவ்வாறு வர்ணம் பூசப்படுகின்றன கடைகள் எவ்வாறு உள்ளன பெயர் பலகைகள் எவ்வாறு உள்ளன திருக்களின் அடையாள பலகைகள் இருந்தால் அவை எவ்வாறு எழுதப்படுகின்றன முகவரி எவ்வாறு எழுதப்பட்டுள்ளது இதை போன்று பலவற்றை சேர்த்துக் கொண்டு போட்டி நடத்தினால் நல்லது சுதந்திரத்தின் அம்ரித் திருவிழா இப்போது சுதந்திரத்தின் அம்ரித் திருவிழாவில் நீங்கள் ஒரு சாதாரண மனிதன் செய்யக்கூடிய மூன்று விஷயங்கள் உள்ளன ஒன்று சுதந்திரத்தின் அமிர்த போது ரங்கோலி போட்டி நடத்துவது ஆனால் ரங்கோலி போட்டி அழகினை வெளிப்படுத்த செய்யப்படும் ரங்கோலி அல்ல அது சுதந்திர இயக்கத்தின் சில நிகழ்வுகளுடன் தொடர்புடைய ரங்கோலியாக இருக்க வேண்டும் இந்த போட்டியை ஊர்முழுக்க செய்தால் வரும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை இதை ஒரு பெரிய திருவிழாவாக மாறும் மாறுமா மாறாதா என்று பாருங்கள் அதே சுதந்திர போராட்டத்தின் போது உங்கள் ஊரில் நடந்தவற்றை பற்றி பாடல்கள் எழுதப்பட வேண்டும் சில பாடல்கள் உங்கள் ஊரில் நடந்த சம்பவம் தொடர்பாக எழுதப்பட வேண்டும் உங்கள் மாநிலத்திற்குள் நடந்த நிகழ்வுகளை பற்றிய பாடல்களுக்கு ஒரு போட்டி இருக்க வேண்டும் நாட்டின் பெரிய நிகழ்வுகளை இணைத்து பாடல்கள் புனைந்து அதற்கு ஒரு போட்டி வைக்க வேண்டும் மாற்றம் நடக்குமா இல்லையா என்பதை நீங்கள் பார்க்கலாம் அதே போல நம் தாய்மார்களையும் சகோதரிகளையும் இணைக்க ஒரு பெரிய திட்டம் திட்டலாம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் நாடு சுதந்திரம் அடைந்து நூறு ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியாவின் எதிர்காலம் நவீன வடிவில் எப்படி இருக்கும் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி குழந்தைகளை பண்பட்டவர்களாக ஆக்க தாலாட்டு பாடல் அந்த பாட்டில் இந்தியா இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் நூறாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது நாம் அனைவரும் இணைந்து இதை செய்வோம் அதை செய்வோம் என்பதாக பாடல் இருக்க வேண்டும் இப்போது இங்கே காசியில் நீங்கள் பார்க்கலாம் இதனை காண ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கலாம் அல்லது இன்று காணலாம் கங்கையின் படித்துறைகளை நீங்கள் பார்க்க வேண்டும் உலகம் முழுவதிலுமிருந்து சுற்றுலா பயணிகள் இங்கு வருகிறார்கள் காசியின் பொருளாதாரத்தை நிர்வகிப்பதில் அன்னை கங்கைக்கு பெரும் பங்கு உண்டு மாதா கங்கை கரையில் என்ன நடந்தாலும் அது காசியின் பொருளாதாரத்திற்கு வலிமை அளிக்கிறது நாம் நமக்கு அருகாமையில் இருக்கும் சில நதிகளின் கரையில் இது போன்ற பல நகரங்கள் உள்ளன அல்லது நதி நகரத்தின் வழியாக செல்கிறது ஆனால் காலப்போக்கில் அந்த நதி ஒரு வழியில் அழிக்கப்பட்டது சில சமயம் அசுத்தமான வாய்க்காலாக மாறிவிட்டது ஒன்று மழையில் தண்ணீர் வந்திருக்கும் அப்போது ஆறு தெரியும் பிறகு ஆறு தெரிவதில்லை இந்த ஆறுகளின் மீது நமக்கு மிகவும் உணர்ச்சிகரமான அணுகுமுறை இருக்க வேண்டும் என்று உலகம் முழுவதும் நீர் பற்றாக்குறை பற்றி பேசுகிறார்கள் இன்று உலகம் முழுவதும் உலக வெப்பமயமாதல் காலநிலை மாற்றம் பற்றி விவாதங்கள் நடக்கும் போது நாம் நம்முடைய நதிகள் பற்றி கவலைப்படாமல் இருக்க முடியுமா நதியை பாதுகாப்பது நதியை பற்றி புரிந்து கொள்வது இல்லாவிட்டால் நாம் நம் நதிகளின் கௌரவத்தை எப்படி காப்பாற்றுவது நாம் ஒன்று செய்யலாமா ஒவ்வொரு வருடமும் ஏழு நாட்கள் உங்கள் வசதிக்கேற்ப நதி திருவிழாவை கொண்டாடுங்கள் ஆற்றங்கரை விழாவை கொண்டாடுவதன் மூலம் முழு நகரத்தையும் அதில் ஈடுபட வைக்கலாம் ஆற்றின் தூய்மை பணியை செய்யலாம் ஆற்றின் வரலாற்றைப் பற்றி பேசலாம் ஆற்றின் கரையில் நடந்த சம்பவங்களை பற்றி நதியை போற்றும் வேலைகளை செய்யலாம் சில சமயம் ஆற்றங்கரைகளில் சில கொண்டாட்டங்கள் நடத்தலாம் சில கவியரங்கங்கள் நடத்தலாம் நதியை மையமாக வைத்து நகரத்தின் வளர்ச்சி பயணத்தை வகுக்கலாம் நதி இருக்கும் இடத்தை அப்படியே லேசாக விட்டுவிடக்கூடாது அப்படி செய்தால் நீங்கள் பாருங்கள் உங்கள் நகரத்தில் ஒரு புதிய வாழ்க்கை வரும் ஒரு புதிய உற்சாகம் வரும் நதியின் முக்கியத்துவத்தை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டுமோ நாம் அதனை செய்ய வேண்டும் இதேபோல் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை பற்றி நம் நகரத்தில் நாம் எவ்வளவு விழிப்புணர்வுடன் இருக்கிறோம் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நமது நகரத்தில் எங்கும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக் கூடாது என்பதை கடைக்காரர்களிடம் விளக்க வேண்டும் ஒருமுறை மட்டும் பயன்படும் பிளாஸ்டிக்கை நமது வாழ்க்கை முறையிலிருந்து வெளியேற்றுவோம் மேலும் ஏழைகள் தயாரிக்கும் செய்தித்தாள் கழிவுகளால் செய்யப்பட்ட சிறிய பைகளை பயன்படுத்துங்கள் இல்லையேல் வீட்டிலிருந்து பையை எடுத்துக்கொண்டு ஷாப்பிங் செல்வதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இப்போது உலகெங்கும் மறுசுழற்சி பொருளாதாரத்தின் முக்கியத்துவம் அதிகரித்து வருகிறது கழிவுகளில் இருந்து சிறந்ததை உருவாக்கும் முறை வருகிறது சில சமயங்களில் நகரத்தில் இதையும் போட்டியாக வைக்கலாம் கழிவுகளில் இருந்து சிறந்த பொருட்களை உருவாக்கி அதற்கான கண்காட்சி சந்தை ஆகியவை ஏற்பாடு செய்யலாம் எல்லா திறமைகளும் இங்கே உள்ளன பழைய பொருட்களில் இருந்து புதியவற்றை உருவாக்கும் வடிவமைப்பாளர்கள் இங்கு இருக்கிறார்கள் மனிதர்களால் எவ்வளவு அற்புதமான விஷயங்களை உருவாக்க முடியும் என்பதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு சாலை சந்திப்பில் இத்தகைய கலை பொருட்களை வைத்தால் அது ஒரு நினைவு சின்னமாக மாறும் சிறந்த நிர்வாகத்தை மேற்கொள்வதன் மூலம் ஒரு வருவாய் மாதிரியை உருவாக்கலாம் அந்த மாதிரியை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நோக்கி நாம் செயல்பட வேண்டும் சில நகரங்கள் அதை செய்துள்ளன மேலும் சாக்கடை நீரை மீண்டும் பயன்படுத்தலாம் இந்த தண்ணீரை பயன்படுத்தி ஊரில் உள்ள தோட்டங்களுக்கு தண்ணீர் கொடுக்கலாம் கிராமத்து விவசாயிகளுக்கு தண்ணீர் வராமல் போனால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் குடிநீரை தவிர மற்ற பணிகளுக்கு கழிவு நீரை சுத்திகரித்து பயன்படுத்துவதன் மூலம் தோட்டங்களுக்கு அதிகளவில் நீரை பயன்படுத்தலாம் அதனால் கழிவுநீர் செல்வமாக மாறுவதுடன் நீர் மாசுபடுவதும் நீங்கும் மேலும் நகரின் ஆரோக்கியத்திலும் பெரிய மாற்றம் ஏற்படும் ஊரில் சுகாதாரத்திற்கான இந்த தடுப்பு நடவடிக்கைகளை நாம் செய்யவில்லை என்றால் எத்தனை மருத்துவமனைகள் அமைத்தாலும் அது குறைவாகவே இருக்கும் இது இயற்கையானது அதனால் தான் நமது நகரத்தை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது மேலும் நாம் வீட்டிலிருந்து வெளியில் கொட்டும் குப்பையில் இருந்து சமையல் அறையில் இருந்து வெளியேற்றும் குப்பையில் இருந்து திருக்குப்பைகள் வரை அல்லது கட்டிட இடிபாடுகள் போன்றவற்றை கொட்ட ஒரு இடம் முடிவு செய்து குப்பையை கொட்டுவதோடு நமது பணி முடிவதில்லை அதிலிருந்து எப்படி முன்னேறுவது என்று நாம் வேண்டும் இப்போது சூரத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பின் ஒரு புதிய முறை உருவாக்கப்பட்டுள்ளது அங்கு சுத்திகரிப்புக்கு பிறகு சாக்கடை நீரை தொழிற்சாலைகளுக்கு விற்று உள்ளூர் நகராட்சி பணம் சம்பாதிக்கிறது பல நகரங்களில் இது நடக்கலாம் அதனால்தான் இன்று பல நகரங்கள் அதை செய்து வருகின்றன அதன் காரணமாக நகரத்தின் வருவாயும் அதிகரிக்க கூடும் என்று நான் குறிப்பிட்டேன் எனவே நகரத்தின் வருவாயினை அதிகரிக்க இந்த திசையில் நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் நம்புகிறேன் நம் நகருக்கு எப்போது பிறந்த நாள் என்று நமக்கு தெரிய வேண்டும் இல்லை என்றால் வரலாற்றில் கிடைக்கும் பழைய விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டும் நகரின் பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும் நம் ஊரின் பெருமை என் நகரம் எப்படி இருக்க வேண்டும் என்று பல போட்டிகள் நடக்க வேண்டும் என் நகரம் என்னை இப்படி ஆக்க வேண்டும் என்ற உணர்வு ஒவ்வொரு குடிமகனின் உள்ளத்திலும் உருவாக வேண்டும் இதற்காக நான் இதை செய்யப் போகிறேன் இதை முயற்சிப்பார் இதை செய்யாதவரை வரியை கூட்டுவதோ அல்லது குறைப்பதோ செய்வதால் என்ன நடக்கும் நகர சபைகளில் இதுதான் விவாதிக்கப்படுது ஒரு விளக்கு கம்பம் கூட என் நகரில் இருக்காது என்று உங்களால் முடிவு செய்ய முடியுமா அப்படி செய்தீர்களானால் பேரூராட்சியின் முனிசிபல் கார்பரேஷனின் மின் மின்கட்டணம் முழுவதுமாக குறையும் வெளிச்சமும் அதிகரிக்கும் அது வேறு விஷயம் இப்போது இந்த பெரிய பிரச்சாரத்தினை இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்களில் வேண்டும் எல்இடி இல்லாத ஒரு பல்பு கூட இருக்கக்கூடாது அதேபோல் உங்கள் நகரத்தின் குடிமக்களுக்கு உங்கள் வாக்காளர்களை மகிழ்விக்க நீங்கள் ஒரு காரியத்தை செய்யலாம் ஒவ்வொரு வீட்டிலும் எல்இடி பல்பு இருக்க வேண்டும் நடுத்தர குடும்பத்தில் எல்இடி பல்பு வெளிச்சம் வந்தால் அந்த வீட்டின் மின் கட்டணம் ஐநூறு இரண்டாயிரம் என குறையும் நடுத்தர மக்களின் பணம் மிச்சமாகும் நாம் இந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் இவை அனைத்திற்கும் புதிய திட்டங்கள் உள்ள திட்டங்களை பயன்படுத்தி இவற்றை எவ்வாறு முன்னோக்கி நகர்த்துவது என்று யோசிக்க வேண்டும் இப்போது சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவம் நடக்கிறது நகரின் வளர்ச்சி பொதுமக்கள் பங்களிப்புடன் செய்யப்பட வேண்டும் பொதுமக்கள் பங்கேற்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் உங்கள் ஊரில் பள்ளிகளில் என் பிரிவு இயங்கினால் அதனோடு தொடர்புடைய மக்களிடம் பேசுங்கள் நகரில் ஏராளமான சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலை மகாத்மா காந்தி சிலை சுவாமி விவேகானந்தர் சிலை ஷகித் வீர பகத்சிங் சிலை மகாராண பிரதாப் சிலை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சிலை என எங்கெங்கோ சிலைகள் இருக்கும் அவற்றை அமைக்கும் போது நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்போம் இந்த சிலைகள் நம் மனதை கவர்ந்திருக்கும் ஆனால் அதன் பிறகு யாரும் சிலையை பார்ப்பதில்லை பராமரிப்பதில்லை ஆண்டிற்கு ஒரு நாள் அவர்களின் பிறந்த நாள் வரும்போது சிலையை பற்றி நினைத்து பார்ப்போம் நம்முடைய என்சிசி சி சி டீம்களாக்கி எல்லா சிலைகளையும் தினமும் சுத்தமாக வைத்திருக்க நாம் முயலக்கூடாதா மேலும் அந்த இடத்தில் ஒன்று கூடும் குழந்தைகள் அந்த சிலை யாருடைய சிலை என்று ஐந்து நிமிடம் உரை நிகழ்த்தலாம் தினமும் புதிய குழந்தைகள் வந்தால் பலருக்கு இது பற்றி தெரிய இந்த பெரியவர் இந்த வேலையை செய்தார் இன்று இது எங்கள் முறை இந்த சிலை இருக்கின்ற சந்திப்பை சுத்தம் செய்வதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளோம் என நினைப்பார்கள் விஷயங்கள் சிறியவை ஆனால் முழு நகரத்தையும் பெரும் சக்தியை கொண்டுள்ளன உங்கள் ஆட்சி காலத்தில் சுதந்திரத்தின் இந்த அமிர்த விழா வந்துவிட்டது எனவே உங்கள் நகரத்தில் குறைந்தபட்சம் ஒரு நாசாலை சந்திப்பு ஒரு சதுக்கம் இருக்கிறதா அங்கிருந்து நான்கு அல்லது ஆறு சாலைகள் வெளியே பெறுகின்றனவா சுதந்திரத்தின் அமிர்த திருவிழா காலத்தில் இத்தகைய சந்திப்பில் அல்லது சதுக்கத்தில் அரசு தனியார் கூட்டுறவோடு அரசு பணத்தில் அல்ல பொது பங்கேற்புடன் ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்க வேண்டும் சுதந்திரத்தின் அமிர்த விழா சுதந்திர இயக்கம் அல்லது நாட்டின் கடமை உணர்வு ஆகியவற்றுடன் ஒத்துப்போகும் தனித்துவமான நினைவு சின்னம் அல்லது இந்தியாவின் எதிர்காலத்தை பற்றி கூறும் ஒரு நினைவு சின்னம் இதனை நிறுவவோ சதுக்கத்தை அழகுபடுத்தவோ ஒரு போட்டி வையுங்கள் கலைஞர்களை நினைவு சின்னமாக எதை உருவாக்க வேண்டும் என கேளுங்கள் அதற்காக ஒரு போட்டி வையுங்கள் பரிசளியுங்கள் இவ்வாறு உங்கள் வாழ்க்கையின் ஒரு நினைவு சின்னத்தை விட்டு செல்லுங்கள் இதை போல நான் வலியுறுத்தும் பல விஷயங்கள் உள்ளன அதே போல் உங்கள் நகரத்தின் பெயரை சொல்ல ஒரு அடையாளம் இருக்க வேண்டாமா உங்கள் ஊருக்கு ஒரு அடையாளம் இருக்க வேண்டாமா அது பற்றி நீங்கள் நினைக்கவில்லையா ஒவ்வொரு நகரத்திற்கும் ஒரு உணவு சிறப்பானதாக இருக்கும் என்னுடைய ஊரில் இந்த உணவு சிறப்பானது இப்போது பனாரஸ் பானை போல எங்கு வேண்டுமானாலும் கேளுங்கள் மக்கள் பனாரஸ் பானை என சொன்னவுடன் ஆசையுடன் பேச தொடங்குவார்கள் இங்குள்ள மேயர்கள் அனைவரும் பனாரஸின் பானை சாப்பிட்டு யாரோ ஒருவர் கடினமாக உழைத்திருக்க வேண்டும் அது ஒரு அடையாளமாக மாறிவிடும் ஆனால் உங்கள் நகரத்தில் இதே போன்ற ஒரு உணவுப் இருக்கலாம் என்று நான் சொல்கிறேன் அதே போன்ற ஒரு வரலாற்று இடம் இருக்கு உங்கள் நகரத்தின் எந்த தயாரிப்புடன் உங்கள் நகரத்தையும் முத்திரை குத்தலாம் நீங்கள் எப்போது உத்தரப்பிரதேசத்திற்கு வந்தாலும் பாருங்கள் இங்கே ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்திருக்கிறது ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு என்ற திட்டத்தின் கீழ் எந்த மாவட்டத்தில் எந்தெந்த விஷயம் அதிகம் பிரபலமானது எந்தெந்த விஷயங்கள் முக்கியம் என்பதை வரைபடமாக்கி அதற்கு ஒரு நினைவு மலர் வெளியிட்டுள்ளார்கள் முடிந்தால் இந்த மாநிலத்தின் முதல்வர் உங்களுக்கு அந்த மலரினை தருவார் நீங்கள் பாருங்கள் இந்த நினைவு மலர் புத்தகம் ஒரு நல்ல விளைவை உருவாக்கி உள்ளது எடுத்துக்காட்டாக விளையாட்டு வசதிகள் எங்கு கட்டப்பட்டு வருகின்றனவோ அது அதன் அடையாளமாக மாறி உள்ளது உங்கள் நகரத்தின் சிறப்பு என்ன உதாரணமாக பனாரஸ் இந்தியாவில் மிக பிரபலமானது உலகில் இந்தியாவின் எந்த மூலையில் திருமணம் நடந்தாலும் பனாரஸ் புடவைதான் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் உண்டு யாரோ முத்திரை குத்தினார்கள் ஆம் பாட்னாவில் ஒரு விஷயம் மிகவும் நல்லது ஹைதராபாத்தில் இது நல்லது கொச்சியில் இது நல்லது திருவனந்தபுரத்தில் இது நல்லது சென்னையில் இந்த விஷயம் நன்றாக இருக்கிறது என்று இந்தியா முழுவதிலும் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு பொருள் அறியப்படுகிறது உங்கள் நகரத்தில் இது போன்ற ஒன்று இருக்கிறதா உங்கள் நகரத்தின் சிறப்பு என்ன முழு நகரமும் ஒன்றாக முடிவு செய்யட்டும் இது எங்கள் மிகப்பெரிய பலம் அதை எவ்வாறு அதிகரிப்பது நீங்கள் பார்க்கிறீர்கள் இது பொருளாதார நடவடிக்கைக்கான சிறந்த வழிமுறையாக மாறும் அதாவது நகரங்களின் வளர்ச்சியை புதிய நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நகரங்களில் அதிகரித்து வரும் மக்கள் நடமாட்டம் காரணமாக போக்குவரத்து நெரிசல்கள் காரணமாக பிரச்சனைகள் வருவதை இப்போது நீங்கள் காண்கிறீர்கள் இப்போது எத்தனை மேம்பாலங்கள் கட்ட வேண்டும் இப்போது நீங்கள் சூரச் சென்று பாருங்கள் ஒவ்வொரு நூறு வீட்டிற்கும் ஒரு மேம்பாலம் இருக்கிறது ஒருவேளை அது மேம்பால நகரமாக மாறியிருக்கலாம் எத்தனை மேம்பாலங்கள் கட்டினாலும் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது இப்போது நாங்கள் பொது போக்குவரத்து அமைப்பிற்கு மக்கள் நடமாட்டத்திற்கு மெட்ரோ ரயிலுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறோம் நம் நாட்டில் மெட்ரோவில் நிறைய வேலைகள் செய்யப்பட்டு வருகின்றன ஆனால் இதை தவிர வேறு பல விஷயங்கள் உள்ளன இவற்றை கவனத்தில் கொள்ளாதவரை சமுதாய வாழ்வில் இயல்பு நிலையை எப்படி உருவாக்க முடியும் இந்த விஷயங்களின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது மாற்றுத்திறனாளிகளை பாருங்கள் என் ஊரில் அவர்களுக்கு என்ன தேவையோ அதனை செய்வேன் என உறுதியெடுங்கள் எந்த புதிய கட்டிடம் கட்டப்படும் போதும் எந்த புதிய சாலை போடப்படும் போதும் எங்கு சாலை சந்திப்பு இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதிகள் செய்ய வேண்டும் அவர்களுக்கும் சமூகத்தில் ஒரு இடம் கிடைக்கும் வகையில் வசதிகள் உருவாக்க வேண்டும் சுக்மய பாரத் பிரச்சாரத்தின் கீழ் அதை உருவாக்குவதற்கான விதிகளுக்குள் நான் வைப்பேன் கழிப்பறைகள் கட்டினால் மாற்றுத்திறனாளிகளின் தேவைக்கேற்ப இவையெல்லாம் நமது திட்டங்களின் இயல்பு ஒரு பகுதியாக மாற்ற அப்போதுதான் இது நடக்கும் நமது பொருளாதாரத்தின் உந்து சக்தி நமது நகரம் என்பது உண்மை நகரத்தை துடிப்பான பொருளாதார மையமாக மாற்ற வேண்டும் அதற்கு புதிய தொழிற்சாலைகள் அமைக்கப்படக்கூடிய இடத்தை அடையாளம் காண்பதில் நமது கவனம் இருக்க வேண்டும் மக்கள் வாழ்வதற்கும் கூலி தொழிலாளர்கள் தங்குவதற்கும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நீண்ட நேரம் செல்லாமல் இருக்கவும் அங்கேயே வேலை கிடைக்கவும் அங்கேயே தங்குவதற்கான வசதியையும் ஏற்படுத்தி தர வேண்டும் இந்த ஒருங்கிணைந்த அணுகுமுறையை முழுமையான அணுகுமுறையை நமது வளர்ச்சி மாதிரியில் வைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் இங்கு நல்ல சூழல் உள்ளது என்று பொருளாதார நடவடிக்கைக்கு அனைவரும் வருவார்கள் இதுதான் அமைப்பு நான் போய் எனது தொழிலை அமைக்க முடியும் எனது தொழிற்சாலையை என்னால் அமைக்க முடியும் மேலும் என்னால் வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும் என்னால் உற்பத்தி செய்ய முடியும் என அனைவரும் நினைக்க வேண்டும் நமது வளர்ச்சி மாதிரியில் எம்எஸ் எம்இகள் எவ்வாறு அதிகாரம் பெற வேண்டும் என்பது நமது அக்கறையாக இருக்க வேண்டும் மேலும் ஒரு விஷயம் உங்கள் அனைவரிடமும் வேண்டுகோளாக வைக்கிறேன் மேயர்களே உங்களிடம் சொல்கிறேன் உங்களால் முடிந்த பலவற்றை செய்ய முடியாமல் போகலாம் ஆனால் நீங்கள் ஒரு காரியம் செய்தால் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சி கிடைக்கும் நிறைய திருப்தி கிடைக்கும் அதுதான் பிஎம் எம் திட்டம் ஒவ்வொரு நகரத்திலும் திருவோர வியாபாரிகள் பூ பழங்கள் விற்போர் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் அனைவரின் வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அவர்கள் மைக்ரோ பொருளாதாரத்திலும் ஒரு பெரிய சக்தியாக உள்ளனர் ஆனால் அவர்கள் மிகவும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அவர்களை கேட்க யாரும் இல்லை அந்த ஏழைகள் கந்து வட்டிக்காரர்களிடம் அதிக வட்டிக்கு பணம் பெற்று வீட்டை நடத்துகிறார் அவர்களின் பாதி பணம் வட்டிக்கு போகும் வறுமையை ஒழிக்க வேண்டும் கடுமையாக உழைக்க வேண்டும் பகலில் தெருக்களில் கத்தி கூச்சல் போட்டு பொருட்களை விற்க வேண்டும் நாம் எப்போதாவது அவர்களை பற்றி கவலைப்பட்டிருக்கிறோமா சுவாநிதி யோஜனா இதற்கானது மேலும் கொரோனா காலத்தில் இவர்கள் இல்லாமல் வாழ்வது கடினம் என்பது நமக்கு தெரிந்தது கொரோனா காலத்தில் அந்த ஆட்கள் இல்லாதது முதலில் தெரியவில்லை ஆனால் இரண்டு நாட்களாக காய்கறி விற்பனையாளர் வராததால் பெரும் சிக்கல் ஏற்பட்டது அப்போது எனக்கு ஞாபகம் வந்தது ஏ காய்கறிகாரன் வரவில்லை செய்தித்தாள் வரவில்லை வீட்டை சுத்தம் செய்பவர் வரவில்லை சமையல்காரர் வரவில்லை சலவை செய்பவர் வரவில்லை எல்லோருக்கும் வியர்வை கொட்டியது யாருடைய நம்பிக்கையில் நம் வாழ்க்கை செல்கிறது நமக்கு உதவும் இந்த முழு வகுப்பையும் கொரோனா நமக்கு புரிய வைத்தது அவர்களின் பங்கு எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது அது நமக்கு விளக்கப்பட்டு அதன் சக்தியை நமக்கு உணர்த்தியது இப்போது அவர்களின் வாழ்க்கையை நல்லதாக மாற்றுவது நமது பொறுப்பு நாம் அவர்களை ஒருபோதும் அப்படியே விட்டுவிடக்கூடாது இவர்கள் நமது சொந்த பயணத்தில் ஒரு பகுதி ஒவ்வொரு நொடியும் அவர்களின் கஷ்டங்களை பார்ப்போம் இதற்காக நாங்கள் பிரதமர் சுவாநிதி யோஜனாவை கொண்டு வந்துள்ளோம் யோஜனா ஒரு மிக நல்ல திட்டம் உங்கள் நகரத்தில் உள்ளவர்களின் பட்டியலை உருவாக்கி மொபைல் போன் பரிவர்த்தனைகளை எப்படி செய்வது என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் மொபைல் மூலம் அவர்கள் வங்கியில் இருந்து பணம் பெறுவார்கள் மொத்த விற்பனையாளரிடமிருந்து பொருட்களை பெற அவர் செல்ல வேண்டும் அவர் காய்கறி விற்கும் இடத்தில் காலையில் சந்தைக்கு சென்று ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள காய்கறிகளை எடுத்துக்கொண்டு கூடையை நிரப்புகிறார் அவர்களுக்கு கொடுப்பார் பின்னர் முதல் வீடுகளில் காய்கறி விற்க செல்கிறார் அவர்களிடமிருந்து மொபைல் போனில் மட்டுமே பணம் வாங்க வேண்டும் அவரது பண பரிவர்த்தனைகள் நூறு விழுக்காடு டிஜிட்டலில் செய்யப்பட்டால் வங்கியாளர்களுக்கு நல்ல வியாபாரம் இருப்பது தெரிய வரும் எனவே நீங்கள் இப்போது பத்தாயிரம் ரூபாய் கடன் பெற்றால் வங்கி இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் தரும் நீங்கள் நூறு சதவிகிதம் டிஜிட்டல் பரிவர்த்தனை செய்தால் கணக்கில் உட்காரும் வட்டி கிட்டத்தட்ட பூஜ்ஜியமாகிவிடும் என்றும் நான் கூறியுள்ளேன் இது நம் தெருவோர வியாபாரிகளுக்கு வட்டி இல்லாமல் இவ்வளவு பெரிய தொகை கிடைக்க வழிவகை செய்யும் அவர்கள் நன்றாக இதனை செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன் அவர்கள் தங்கள் குழந்தைகளின் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள் அவர்கள் நல்ல தரமான பொருட்களை விற்க தொடங்குவார்கள் அவர்கள் பெரிய வியாபாரம் செய்ய தொடங்குவார்கள் மேலும் உங்கள் நகரத்தில் உள்ள மக்களின் சேவை நன்றாக இருக்கும் பிரதான் மந்திரி சுவாநிதி யோஜனாவுக்கு முன்னுரிமை அளிக்க முடியுமா இந்த இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வரும்போது அதற்கு முன்னால் இதை முதலில் செய்வோம் என்ற தீர்மானத்துடன் நீங்கள் காசி நகரத்திலிருந்து கங்கை அன்னையின் கரையில் இருந்து உங்கள் ஊருக்கு செல்லுங்கள் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு முன் நம் நகரைச் சேர்ந்த திருவோர வியாபாரிகளாக உள்ள இருநூறு ஐநூறு ஆயிரம் இரண்டாயிரம் பேருக்கு அவர்களின் வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டு அவர்களுக்கு டிஜிட்டல் பரிவர்த்தனை குறித்த பயிற்சி அளிக்கப்படும் பொருட்களை வாங்கும் வியாபாரிகளுக்கும் டிஜிட்டல் பயிற்சி அளிக்கப்படும் அவர்கள் எங்கு சென்று பொருட்களை விற்கிறார்கள் அவர்களுக்கு டிஜிட்டல் பயிற்சி அளிக்கப்படும் இந்த டிஜிட்டல் வணிகமும் அதிகரிக்கும் மேலும் எனது தெருவோர வியாபாரிகள் குறைந்தபட்சம் குறைந்த வட்டியில் வியாபாரத்தை பெருக்க முடிந்தால் உள்ளன நண்பர்களே நீங்கள் காசியில் இங்கு வந்திருக்கிறீர்கள் நீங்கள் காசியை மிக நெருக்கமாக பார்ப்பீர்கள் மேலும் பல புதிய பரிந்துரைகள் உங்கள் மனதில் இருக்கும் நீங்கள் எனக்கு ஆலோசனைகளை அனுப்பினால் காசியில் என் வேலையில் நீங்கள் எனக்கு நிறைய உதவுவீர்கள் மேயராக நீங்கள் செய்த பணியை மோடிஜி காசியில் இது போன்ற பணிகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றார் அதை என்னிடம் கொடுத்தாய் நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் ஏனென்றால் நான் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் உங்கள் அனைவரையும் இங்கே அடைத்துள்ளார்கள் அதனால் நம்ம காசி மக்களுக்கு ஏதாவது கற்றுத்தர நீங்கள் செய்த விஷயத்தை விளக்கி சொல்லுங்கள் கண்டிப்பாக காசியில் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்வோம் உங்களிடம் இருந்து விஷயங்களை கற்றுக்கொண்ட பிறகு நாங்கள் நிச்சயமாக எனது காசியில் செயல்படுத்துவோம் நான் முதல் மாணவனாக இருக்கே நாம் அனைவரும் அரசியலுடன் தொடர்புடையவர் அரசியல் வாழ்வில் முன்னேற நல்ல வாய்ப்புகள் இந்த மேயர் பதவி என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் அகமதாபாத் நகரம் மிகச்சிறியதாக இருந்தபோது சர்தார் வல்லபாய் பட்டேல் நகராட்சி தலைவராக இருந்தார் நாடு பிரிட்டிஷாரிடம் அடிமைப்பட்டிருந்த காலத்தில் சர்தார் சாஹேப் அதன் மேயரானார் அதன் தலைவரானார் அங்கிருந்து அவரது வாழ்க்கை பயணம் தொடங்கியது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் என்றும் நாடு அவரை நினைவு கூர்ந்து வருகிறார் பல தலைவர்கள் உள்ளனர் அவர்களின் வாழ்க்கை இத்தகைய நகராட்சியில் இருந்து தொடங்கியது சில நகராட்சியில் தொடங்கியது சில பேரூராட்சிகளில் தொடங்கியது உங்கள் வாழ்க்கையும் அத்தகைய கட்டத்தில் உள்ளது உங்கள் பிரகாசமான அரசியல் எதிர்காலத்திற்காக முழு அர்ப்பணிப்புடன் உங்கள் பகுதியின் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்கேற்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஒரு நவீன நகரம் கட்டப்பட வேண்டும் பாரம்பரியத்தையும் சுமக்க வேண்டும் பாரம்பரியமும் பாரம்பரியும் உங்கள் கனவுகள் அனைத்தையும் கொண்டு முறை உங்களை வரவேற்கிறேன் மிகவும் நன்றாக இருந்திருக்கும் காசி மகன் காசி அன்பானவர் இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள் ஒருபோதும் மனக்குறைவோடு போக விட மாட்டார்கள் அன்பை எடுத்துக்கொண்டு செல்லுங்க